நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கோட கண்டினியூவேஷன் தான். அதுல வந்து இன்னைக்கு கண்டுபிடிக்க வேண்டிய டாபிக் வந்து மூமென்ட் ரெசிஸ்டன்ஸ். மூமென்ட்னா தெரியும் எல்லாம் இஎம்ல படிச்சிருப்பீங்க. லோடிங் டு டிஸ்டன்ஸ், அந்த லோடு எவ்வளவு தூரம் அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆக்ட் ஆகுது, அது அந்த ரெண்டுத்தையும் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா மூமென்ட் கிடைக்கும். அதுதான் மூமெண்ட்டு. மூமெண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா நம்ம நம்மளோட பில்டிங்ல எவ்வளோ தூரத்துக்கு அந்த லோடு ஆக்ட் ஆகும், அது எவ்வளோ ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும், அது கண்டுபிடிக்கிறது தான் மூமெண்ட் ரெசிஸ்டன்ஸ். அது லிமிட்டிங் மூமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது லிமிட்டிங் மூமெண்ட்ஸாக ஒரு 300 இருக்குது, ஒரு 200 இருக்குன்னா லிமிட்டிங் மூமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் சொல்லுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏரியா ஆஃப் த ஸ்டீல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி டிசைன் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். இதில் வந்து ஏரியா ஆஃப் த ஸ்டீல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா டிஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி மைனஸ் டி டேஷ். டி டேஷ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, கிளியர் கவர் ப்ளஸ் பை பை டூ. பைன் வந்து டயாமீட்டர் ஆஃப் த ஸ்டீல் ஸ்டீல் இல்லைன்னா ராட். நம்ம என்ன கம்பி யூஸ் பண்ண போகிறோம் அதனோட டயாமீட்டர் எடுத்துக்கணும். ஓகேவா, அது கொஸ்டினில் ஒரு சில டைமில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில டைம் நம்மளே அஸ்யூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்டெப் டூ வந்து லிமிட்டிங் மூமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அது ஃபார்முலா எம்யூ லிமிட்ஸ் ஈக்குவல் டு கியூயூ பி டி ஸ்கொயர். ஓகேவா, ஆஃப் பண்ண லிமிட்டிங் மூமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்லியிருக்கேன் பார்த்தியா, அதில் கியூயூவோட வேல்யூ கோட் புக்லேருந்து எடுக்கணும். ஸ்டீல் புக்கு அதில் வந்து என்ன கொஸ்டினில் கொடுத்து M20 FU 415 கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் கியூயோட வேல்யூ. சப்போஸ் M15 கொடுத்து FE 250 கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் கியூயோட வேல்யூ. ஓகேவா, இந்த மாதிரி தான் எடுக்கணும். சம் போடும்போது உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன். அதாவது ஸ்டெப் 3 வந்து ஏரியா ஆஃப் த ஸ்டீல் கண்டுபிடிக்கணும். அது எம்யூ சீக்குவல் டு 0.87 FYASD டி 1 மைனஸ் FYASD. இது பேஜ் நம்பர், இந்த ஃபார்மில் வந்து பேஜ் நம்பர் 54 இருக்குது கோட் புக்கில். ஓகேவா, இப்போ டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்டீல். நம்ம ஏரியா ஆஃப் த ஸ்டீல் ஏஎஸ்டி தான் கண்டுபிடிக்கணும். பீம் ஆஃப் ரெக்டாங்குலர் ரெக்டாங்குலர் பீம் கொடுத்துருக்காங்க, 300 × 600 mm. ரெசிஸ்டல் மூமெண்ட் கண்டுபிடிச்சான், மூமெண்ட் அவனே கொடுத்துருக்கான், 170 kN. அஸ்யூமிங் M20 கான்கிரீட் FE 415 ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. முதல்ல கிவன் டேட்டா எழுதிக்கலாம். இவன் ரெட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பி கொடுத்துருக்காங்க 300 mm. பீனான பிரத்து டி வந்து 600 mm கொடுத்துருக்காங்க. மூமெண்ட் கொடுத்துருக்காங்க எம்யூ சீக்வல் டு 170 kN கொடுத்துருக்காங்க. எஃப்சிகே வந்து 20 FY சீக்வல் டு 415 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் வைக்கிறேன். ஸ்டெப் ஒன்ல என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எஃபெக்டிவ் டெப்த்து. எஃபெக்டிவ் டெப்த்து டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஃபார்முலா சொன்னேன், டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி மைனஸ் டி டேஷ். இந்த டெப்த் இருக்கு சொன்னால அது வந்து கேபிட்டல் டின்னு எடுத்துக்கோங்க டெப்த்து. ஓகே, அடுத்து டி டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா கிளியர் கவர் ப்ளஸ் பை 2. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதில் வந்து நம்ம ராட் பை வந்து என்ன சொன்னால் பையோட வேல்யூ டயாமீட்டர் ஆஃப் த ஸ்டீல் சொன்னேன். அது நம்ம எவ்வளோனா அஸ்யூம் பண்ணிக்கலாம். நான் வந்து டயாமீட்டர் ஆஃப் ஸ்டீல் நான் 20 mm அஸ்யூம் பண்ணிக்கிறேன். கிளியர் கவர் வந்து 25 mm அஸ்யூம் பண்ணிக்கிறேன். கிளியர் கவர் வந்து 25 mm அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு டி டேஷ் கண்டுபிடிச்சா தான் இந்த எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்க முடியும். டி டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு கிளியர் கவர் எவ்வளோ 25 ப்ளஸ் 5 எவ்வளோ 20 by 2. இதெல்லாம் சால்வ் பண்ணால் டி டேஷ் ஈக்குவல் டு 35 mm வந்துடும். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம எஃபெக்டிவ் டெப்த் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி 600 − 35. சால்வ் பண்ணிங்கன்னா 5 × 65 mm. ஓகேவா, இதை வந்து டி இஸ் ஈக்குவல் டு 5 × 65 mm. இது வந்து எஃபெக்டிவ் டெப்த்து. ஓகேவா, அடுத்து செகண்ட் ஸ்டெப் ஸ்டெப் 2 என்ன சொன்னேன்,
லிமிட்டிங் மூமெண்ட் ரெசிஸ்டன்ஸ். லிமிட்டிங் மூமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்ன. அதுக்கு என்ன ஃபார்முலா? MU limits equal to QU D D square. QU வந்து refer code book page number 64. ஓகேவா? அது வந்து நமக்கு தெரியும் M20 கொடுத்துருக்காங்க. M20 கான்கிரீட்டு 415 ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. M20 கான்கிரீட்டு எஃப்இ 415 ஸ்டீலுக்கு கியூயோட வேல்யூ என்ன? ஃபார்முலா இங்கே பாருங்கள், கியூ பிடி ஸ்கொயருக்கு. அப்போ கியூவோட வேல்யூ என்னது? கியூயூஸ் ஈக்குவல் டு 2.76. ஓகேவா? அப்படியே மீதிலாம் இருக்குது, எல்லாமே கிவன் டேட்டாவில் இருக்குது, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற வேலை தான். கியூயூஸ் ஈக்குவல் டு 2.76. அப்போ எம்யு லிமிட்ஸ் ஈக்குவல் டு கியூவோட வேல்யூ 2.76 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது? 300. டியோட வேல்யூ என்னது? எஃபெக்டிவ் டெப்த்து 565. ஸ்கொயர் இருக்கா, அதனால் ஸ்கொயர் போடுறோம். இது எல்லாத்தையும் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 264.318. இது வந்து மூமெண்ட்ன்றதால கிலோ நியூட்டன் மீட்டர். ஓகேவா? அடுத்து ஏரியா, தேர்ட் ஸ்டெப்பு. ஸ்டெப் த்ரீ வந்து ஏரியா ஆஃப் ஸ்டீல் சொல்லியிருக்கேன். ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஏஎஸ்டின்னு சொல்லுவோம். எனக்கு ஃபார்முலா வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எம்யு கண்டுபிடிச்சி, எம்யு ஈக்குவல் டு 0.87 எஃப்ஒய் ஏஎஸ்டி டி 1 மைனஸ் எஃப்ஒய் ஏஎஸ்டி டிவைடட் பை எஃப்சிகே பிடி. ஓகேவா? இது வந்து இப்போ கோட் புக்கில் பேஜ் நம்பர், இந்த ஃபார்முலா கோட் புக்கில் பேஜ் நம்பர் 54 இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு ஏஎஸ்டி மட்டும்தான் தெரியாது, இது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற வேலை தான். இது வந்து கொஷின்லேயே எம்யு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ? 170. அது கிலோ நியூட்டனில் இருக்கிறத மீட்டராக மாற்றிக்கிறேன். ஓகேவா? அது 0.87. எஃப்ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 415 கொடுத்துருக்காங்க. ஏஎஸ்டி நமக்கு தெரியாது. ஓகேவா? டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இது எல்லாமே எஃபெக்டிவ் டெப்த் தான் அப்ளை பண்ணணும். 565.1 மைனஸ் எஃப்ஒய் எவ்வளோ? 415. ஏஎஸ்டி நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை எஃப்சிகே எவ்வளோ? 20. பி எவ்வளோ? 300. டி எவ்வளோ? 565. நமக்கு தேவைன்னா அது ஏஎஸ்டி மட்டும்தான் தேவை. ஏஎஸ்டி இந்த பக்கம் வச்சுன்னு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. இது அப்படியே வச்சுங்க. 170 இன்ட்டு 10^6 எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பெருக்குனா 203.99 இன்ட்டு 10^3 ஏஎஸ்டி அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 24.97 ஏஎஸ்டி ஸ்கொயர் வரும். ஏன்னா இந்த ஏஎஸ்டி உள்ளே மல்டிபிள் பண்ணால் ஏஎஸ்டி ஸ்கொயர் வரும். இது எப்படி இருக்குது? ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கா? ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஸ்கொயர் ஃபார்மேட் தான் வரும். ஃபஸ்ட் ஸ்கொயர் எக்ஸு, எக்ஸு ஸ்கொயரு, எக்ஸு கான்ஸ்டன்ட் வரும் பார்த்தியா, அந்த ஃபார்மேட்லேயே இப்போ நான் மாற்ற போகிறோம். 20. இது இந்த பக்கம் ஈக்குவேஷனுக்கு அண்ணன் இருக்கிறது என்னன்னு சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும், மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். 24.97 ஏஎஸ்டி ஸ்கொயர். அடுத்து நான் வரும் எக்ஸு, இது ப்ளஸ் எப்படி இருக்குது? ப்ளஸில் இருக்குது. ஈக்குவேஷன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 203.99 இன்ட்டு 10^3 ஏஎஸ்டி. இப்போ ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்குது, அதே அந்த சைடில் நம்ம கொண்டு வர அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 170 இன்ட்டு 10^6 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷனில் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஏஎஸ்டியோட வேல்யூ வரும். 941 ப்ளஸ் 480, எது அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துடும். ரெண்டு வேல்யூ கிடைக்கும், அது எது அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துடும் ஏஎஸ்டியோட வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் பாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் பாஸ் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலானா, கேபிட்டல் ஏஎஸ்டி டிவைடட் பை ஸ்மால் ஏஎஸ்டி. ஸ்மால் ஏஎஸ்டினா ஒன்றும் கிடையாது, நம்ம டயாமீட்டர் அஸ்யூம் பண்ண பற்றிய ராடோட டயாமீட்டரு 20, அது வந்து ஸ்மால் ஏஎஸ்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பை பை 4 ஏரியா கண்டுபிடிக்கணும். டி ஸ்கொயர் பை பை 4 20 ஸ்கொயர். இதெல்லாம் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா 314.15 கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஸ்மால் ஏஎஸ்டியும் தெரியும், கேபிட்டல் ஏஎஸ்டியும் தெரியும், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண நம்பர் ஆஃப் பாஸ் கிடைச்சிடும்.
number of bars equal to capital AST divided by small AST. Okay, well, capital AST is 941.48 divided by small AST is 314.15. If you solve this, it is 2.99. If we round it, we will round it. This is 3. Okay, well. Now, we will round it. Now, area of steel is 941.48. Okay, your number of bars? Number of bars is 3. 3 numbers. Okay, wow. That's the answer.